அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. இந்த வீடியோவில் நாம 20,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இது ஆஃபர் டைம்ன்றதால 27,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன மொபைல் இப்போதைக்கு 18,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளால 9,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். என்னென்ன மொபைல் எது எதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல நண்பா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் F55 ஆர் சாம்சங் M55, ரெண்டுமே ஒரே மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்னாவே நமக்கு தரமான டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. கேமராஸ்னு வரும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்துருக்காங்க. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப். ப்ரைமரி கேமராவில் நமக்கு OIS கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு பெட்டராகவே இருக்கும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரானு வரும்போது இங்கே 50MP செல்ஃபி கேமரா செட்டப் தந்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. பட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வராது, சாம்சங்ன்றதில் நம்ம தனியாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹைபிரிட் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. பட் 3.5 mm ஆடியோ ஜாக் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியன்ட் 27,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு 20,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் 2,000 ரூபாய் கூப்பன் டிஸ்கவுண்ட் இருக்குது. 18,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும் சாம்சங் M55. F55 ஆஃபரில் நம்மளால் 18,600 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஓகே, லான்ச் பண்ணும்போது இதை நிறைய பேர் கழுவி கழுவி தான் ஊற்றிருந்தாங்க. ஏன்னா ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இப்போ ஆஃபரில் வந்திருக்கு. ஸோ சாம்சங் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போது இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ சப்போர்ட் கிடைக்குது, ஒரு நல்ல டிஸ்பிளே கிடைக்குது, பேட்டரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் வரதில்லை. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது எக்ஸ்னோஸ் ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மொபைல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு சாம்சங் ஃபேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் IQ Z9S 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 inches கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 1800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. 2160Hz PWM டிமிங் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாகவே இருந்தது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 2 year ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 3 year செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு IQ சொல்லியிருக்காங்க. அண்ட் LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 5500 mAh என்ற ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 3.5 mm ஆடியோ ஜாக்குமே இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. இது ஒரு சின்ன நெகட்டிவ். 8GB 128GB வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. 20,000 ரூபாயிலேருந்து இப்போது 17,500 ரூபாய்க்கு ஆஃபரில் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ 20,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா IQ Z9S ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P2 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான டிஸ்பிளேவே நமக்கு இது இருக்குது. கர்வ் டிஸ்பிளே ரீசெண்ட் என்று கேட்ட மாதிரி இருக்குது. அண்ட் 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50MP ப்ரைமரி கேமரா, சோனியோட LYT 600 என்ற சென்சர். ஸோ OIS கொடுத்துருக்காங்க நண்பா, அதனால் வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராகவே இருக்கும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் Snapdragon 7S Gen 2 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5200 mAh என்ற ஒரு பெரிய பேட்டரி நமக்கு இருக்குது. 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயும் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை நண்பா. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட் 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்ட் டிஸ்கவுண்ட் நமக்கு 3000 வரைக்கும் இருக்குது. ஸோ 3000 போயிடுச்சுன்னா நம்மளால் 19,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ 19,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி எல்லாமே சூப்பராக இருக்குது.
அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் கம்மி தான் மற்ற மொபைலில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ சப்போர்ட் வேணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கேமரா மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி P2 ப்ரோவை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 ப்ரோ தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க போக்கோ. எங்கள் ஓலட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 64+, 8+, 2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OIS-ம் இருக்குது, ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பெட்டராக இருக்கும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸுமே அபோவ் அவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க, 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா எல்லா ரெட்மி மொபைல்ஸ் மாதிரியுமே ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, பட் அதுலேயும் ஒரு சில குறை இருந்தது. ஆண்ட்ராய்டு 14 எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க, டிமென்சிட்டி 8300 அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்டுக்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. ரெட்மியோட மொபைல்னாவே நம்ம எதிர்பார்க்குற IR பிளாஸ்டரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நண்பா. இந்த மொபைலோட 8GB 256GB வேரியன்ட் இப்போதைக்கு 24000 சேல் ஆகிட்டு இருந்தது கொஞ்சம், பட் இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கிறதால 20000 நம்மளால் வாங்கிக்க முடியும். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட இருந்திருக்கலாம், மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த மொபைல் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம், ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும், நல்ல கேமிங்க்கும் சூட் ஆகும். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ H50 ஃபியூஷன்னா. இந்த மொபைலில் நமக்கு 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட POLED பேனல் கொடுத்துருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ் டிஸ்பிளே, ஸோ பார்க்குறதுக்கு செம ப்ரீமியமான டிஸ்பிளேவாக இது இருக்கும். அண்ட் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். அண்டு கேமராஸ்னு வரும்போது இங்கே 50MP ப்ரைமரி சென்சர் அண்ட் 13MP வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 32MP செல்ஃபி கேமரா இருக்குது, இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு, அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது, அட்ரினோ 710GPU இருக்குது. 5G பேண்ட்ஸ் நமக்கு 12 5G பேண்ட்க்கு மேலேயே கொடுத்துருக்காங்க, அண்ட் 4 இயர்ஸ் அப்டேட்டும் 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுப்போம்னு சொல்லிட்டு மோட்டர் சொல்லியிருக்காங்க, பட் அவங்க சீக்கிரமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 5000mAh பேட்டரி, 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை, 8GB 128GB வேரியன்ட், 25800 ப்ரைஸ் ஆகிட்டுருக்கு. பட் இப்போ ஆஃபர் டைம்ன்றதால நமக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் போக 20000 இந்த மொபைலை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே சொல்லலாம், தார்மாரான டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. கேமராவுமே ஒரு பாசிட்டிவாக சொல்கிற வகையில் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் இருக்குது, ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டரி சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் இந்த மொபைலுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை நண்பா. மோட்டோ சைட்லேருந்து ஒரு க்ளீனான UIயோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட நல்ல கேமரா செட்டப்போட ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா மோட்டோ H50 ஃபியூஷன் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, அவ்வளோதான், நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.